அனைவருக்கும் வணக்கம். இது ஆதினி உலகம். நான் ஆதினி. கதை வாசிக்கும் நேரம். இன்று நாம் வாசிக்க இருக்கும் கதை நரியின் உபாயம். அந்த பெரிய ஆலமரத்தில் இரண்டு காகங்கள் தங்கள் குஞ்சுகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் நல்ல பாம்பு ஒன்று அந்த ஆலமரத்தின் கீழ்ப்பகுதியில் இருந்த ஒரு பொந்தில் வந்து வசிக்க ஆரம்பித்தது. பாம்பு அந்த மரத்தில் வசிப்பது காகங்களுக்கு பிடிக்கவில்லை. இந்த சமயத்தில் பெண் காகம் முட்டையிட்டது. சில காலம் கழித்து முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளிவந்தன. ஒரு நாள் தந்தைக்காகவும் தாய்க்காகவும் உணவை தேடி வெளியே பறந்து சென்றன. அந்த சமயம் பார்த்து பாம்பு அந்த குஞ்சு காகங்களை பிடித்து தின்றுவிட்டு சென்றுவிட்டது. தங்கள் கூட்டிற்கு திரும்பி இரண்டு காகங்களும் தங்கள் குஞ்சு காணாமல் போய்விட்டதை அறிந்து கவலையடைந்து தேடின. மற்ற பறவைகளுக்கும் தெரியவில்லை. இப்படியே சில காலம் சென்றது. பெண் காகம் மீண்டும் முட்டையிட்டு குஞ்சு பொறித்தது. இந்த முறை இரண்டு காகங்களும் கவனமாக மாறி மாறி தங்கள் குஞ்சுகளை காவல் காத்தன. அன்று அந்த பாம்பு காகத்தின் குஞ்சுகளை பிடித்து சாப்பிட வந்தது. இதை கவனித்த தாய் காகம் கூச்சல் போட்டு உதவிக்கு அழைத்தது. ஆனால் அதற்குள் அந்த பாம்பு குஞ்சுகளை பிடித்து தின்றுவிட்டு சென்றுவிட்டது. விஷயத்தை கேள்விப்பட்ட மற்ற காகங்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து அந்த பாம்பை தாக்க முயன்றன. ஆனால் பாவம், அவைகளால் அந்த பாம்பை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த இரு காகங்களும் பாம்பை துரத்த என்ன செய்யலாம் என்று யோசித்தன. கடைசியில் தங்கள் நண்பனான நரியிடம் யோசனை கேட்கலாம் என்று இரண்டு காகங்களும் முடிவு செய்து நரியை சந்தித்தன. நரி யோசித்து ஒரு உபாயத்தை கொள்ளியது. அரண்மனையிலிருந்து ராணியும் மற்றவரும் குளிக்க தினமும் நதிக்கரைக்கு வருவார்கள். அப்போது அவர்கள் தங்கள் விலை உயர்ந்த நகைகளை நதிக்கரையில் கலற்றி வைத்து குளிப்பார்கள். காவல்காரர்கள் சற்று தொலைவில் நின்று கொண்டு அந்த நகைகளை காவல் காப்பார்கள். நீ அந்த நகைகளில் விலையுயர்ந்த ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த காவல்காரர்களின் கண்ணில் படுமாறு பறந்து செல். இதை பார்த்த காவல்காரர்கள் அந்த நகையை உன்னிடமிருந்து கைப்பற்ற துரத்தி கொண்டு வருவார்கள். நீ அந்த நகையை எடுத்து சென்று அந்த பாம்பு வசிக்கும் பொந்தில் போட்டுவிடு. அத்துடன் அந்த பாம்பின் கதை முடிந்துவிடும் என்று நரி யோசனை கூறியது. நரிக்கு நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்ட இரண்டு காகங்களும் அடுத்த நாள் நதிக்கரைக்கு சென்றன. ராணியின் முத்துமாலை ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒரு காகம் பறந்தது. மற்றொரு காகம் கத்த ஆரம்பித்தது. இதை கவனித்த காவல்காரர்கள் அந்த காகத்தை துரத்த ஆரம்பித்தார்கள். காகம் நரி சொன்னபடியே அந்த முத்துமாலையை பாம்பின் பொந்திற்குள் போட்டுவிட்டு பறந்து சென்றது. காவல்காரர்கள் ஒரு கொம்பை நுழைத்து அந்த முத்துமாலையை எடுக்க முயன்றார்கள். உள்ளே இருந்த பாம்பு சீறிக்கொண்டு வெளியே வந்தது. காவல்காரர்கள் அந்த பாம்பை அடித்து கொன்றார்கள். அந்த கொடிய பாம்பின் கதை நரியின் யோசனையால் முடிந்தது. அந்த இரு காகங்களும் மகிழ்ச்சியாய் தங்கள் கூட்டில் வசிக்க ஆரம்பித்தன. நன்றி.